ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இறை செய்தி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றால் இதை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இன்றைய இறை செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன். அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜூலை 17 சனிக்கிழமை, நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக என்ற பவுலடியார் கலாத்தியர்கள் திருமுகம் 6:9 இன்றைய நற்செய்தியின் மையச் செய்தியாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் இயேசுவை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று திட்டம் தீட்டினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு அவர்களிடமிருந்து அகன்று செல்கிறார். அவருடைய நேரம் இன்னும் வராததனால், அவருடைய நற்செய்தி பணியானது இன்னும் நிறைவுறாததனால், தந்தை கடவுளுடைய திட்டத்தை இன்னும் நிறைவேற்றி முடிக்காததனால் அவர் மீது யாரும் கை வைக்க முடியவில்லை. ஆக இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் இயேசுவை ஏன் ஒழித்து கட்ட நினைத்தார்கள், அவரை கொன்றுவிட நினைத்தார்கள், ஏன் அவருக்கு எதிராக அவரை ஒழிக்க திட்டம் தீட்டினார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு முந்தைய பகுதியிலே, அதாவது 12:1-8, 9:13 இயேசு ஓய்வு நாள் சட்டங்களை மதிக்கவில்லை, அவர் மீறினார் என்பதை அவர்கள் காண்கிறார்கள். 12:1-8 சீடர்கள் வயல்வெளியில் நடந்து வரும்போது பசியினால் கதிர்களை கொய்து தேய்த்து அவர்கள் உண்கிறார்கள். ஆக ஓய்வு நாளில் அறுவடை செய்வதும் அறுவடை செய்த மணிகளை அரைப்பதும் குற்றம் என்று ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்ற விடுதலை பயணம் 20:10 கூறப்பட்டிருக்கிற சட்டத்தை, மோசேயின் சட்டத்தை, இந்த பரிசேயர்கள் 39 வித்தியாசமான வேலைகளை ஓய்வு நாளில் செய்யக்கூடாது என்று விளக்கி இவர்களே இந்த சட்டங்களை உருவாக்கினார்கள். ஆக ஆண்டவர் இயேசு பசியினால் வாடிய சீடர்களுடைய பசியை பற்றி கவலைப்படாத இந்த பரிசேயர்கள் சட்டத்தை மட்டும் பிடித்து கொண்டு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வெளிவேடத்தனமாக அவர்களை குறை சொல்லி தீர்ப்பிட்டதை பார்த்து, கடவுள் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என்பதன் பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, தாவீது ஆலயத்திற்குள் சென்று தன்னோடு இருந்தவர்களோடு ஆலய அப்பத்தை உண்டதை எடுத்து காட்டி, தாவீது உங்களுடைய அரசர், நீங்கள் போற்றுகிறவர், அதே தவறை, ஓய்வு நாளில் அவர் செய்த தவறை அவரை குற்றம் என்று நீங்கள் சொல்லுவதில்லை, ஆனால் சாதாரண அப்பாவிகளான என்னுடைய சீடர்கள் பசிக்காக 4 குறித்து தின்றதற்காக அவர்களை ஓய்வு நாள் சட்டத்தை மீறியவர்கள் என்று சொல்லுகிறீர்களே என்று சாடுகிறார். அதே 12:9-13 உள்ள வசனங்களில் இயேசு தொழுகை கூடத்தில் சூம்பிய கையனை ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார். ஆக ஓய்வு நாளில் நன்மை செய்வது முறையா அல்லது குணம் பெற்றுக்கொள் கையை நீட்டி என்பதா என்று சொல்லி, ஓய்வு நாளில் நன்மை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று ஓய்வு நாளின் கடவுளாக அதிகாரத்தோடு அவர் போதித்தார். ஆக தங்களுடைய சட்டங்களை, ஓய்வு நாள் சட்டங்களை இயேசு மதிக்கவில்லை, இயேசு மீறினார் என்பதுதான் அவர்கள் அவரை கொல்வதற்கு தீட்டிய முக்கியமான காரணமாகும், அவரை கொல்வதற்கு முடிவு செய்வதற்கு அடிப்படையான காரணமாகும். இந்த பின்னணியில் இன்றைய வாசகத்தை நாம், இன்றைய நற்செய்தியை நாம் சற்றாலமாக பார்ப்போம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, சட்டவாதம், லீகலிசம் ஒருவரை அழிக்கக்கூடியது அல்லது மற்றவர்களையும் சேர்த்து அழிக்கக்கூடியது. லீகலிசம் இஸ் அ கில்லர். கடவுளுடைய சட்டங்களை விட நாம் உருவாக்கிய சட்டங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் அளிக்கையில், அந்த சட்டங்களை பின்பற்றாதவர்கள் மீது கோபம் கொள்வதும் அவர்களை அழிக்க நினைப்பதும் அன்றாடம் நிகழும் அக்கிரமங்களாகும். நான் வீட்டுக்காரன் சொல்கிறேன், நான் உன் புருஷன் சொல்கிறேன், நீ கேட்கணும் என்று அதிகாரத்தோடு சொல்வது, நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்லது என்னுடைய முறை இதுதான், நான் சொல்வது இதுதான், நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்பது போல அதிகாரம் கொண்டிருப்பது. சரியானதை சொல்லி தவறானதை விளக்க சொல்வது வேறு, அதிகாரத்தோடு தான் எது சரி என்று நினைக்கிறோமோ அதைத்தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று புகுத்துகின்ற நிலைதான் லீகலிசம் என்பதாகும். அன்புக்குரியவர்களே, அந்த சட்டங்களை பின்பற்றாதவர்கள் மீது கோபம் கொள்வதும் அவர்களை அழிக்க நினைப்பதும் அன்றாடம் நிகழும் அக்கிரமங்களாக நாம் பார்க்கிறோம். இயேசு காலத்து பரிசேயர்களும் இதுபோன்றே இருந்தனர். தாங்கள் ஏற்படுத்திய சட்டங்களை இயேசு சாடிய போதும் கடைபிடிக்காத போதும் இயேசு மீது கோபம் கொண்டனர். சூழ்ச்சியாக சிக்கலில் சிக்கிவிட அவரை மாட்டி வைக்க பார்த்தனர். இறுதியில் அவரை அவர்களால் சிக்கலில் மாட்டிவிட முடியாததனால் அவரை கொன்று போடவே சூழ்ச்சி செய்கிறார்கள், ஒழித்து கட்டவே சூழ்ச்சி செய்கிறார்கள்.
யூத தலைவர்கள் தம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே, தன்னை அழிக்க நினைக்கிறார்களே, ஒழித்துவிட நினைக்கிறார்களே என்று இயேசு கோபம் கொண்டு வெறுப்பு கொண்டு அங்கிருந்து அவர் போய்விடவில்லை. தன்னை ஏற்றுக்கொள்ளாத இந்த யூத மத தலைவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் நான் ஏன் நன்மை செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஏன் நான் நற்செய்தி போதிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக அவர் தன்னோடு தன்னை பின்பற்றி வந்த எல்லா மக்களையும் அவர் குணமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு நன்மை புரிந்தார் என்று பார்க்கிறோம். நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம் அவர் எல்லா இடங்களுக்கும் நன்மை செய்து கொண்டே போனார் என்று பார்க்கிறோம். இயேசு தன்னை பின்பற்றிய பெரும் திரளான மக்களை பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. பாவிகளுக்காக மரிப்பதற்கே வந்தவர் இயேசு என்றாலும் அவரது நேரம் வராததினால் அவர்கள் தன்னை கொல்ல அனுமதிக்கவில்லை. இன்னும் இறையாட்சி பற்றிய நற்செய்தி எங்கும் அறிவிக்கப்பட்டு முடியவில்லை. அவரது நேரம் வரும் வரை அவர் மீது யாரும் கை வைக்க முடியாது. இது இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி மட்டுமே. இன்றைய நற்செய்தியின் இரண்டாம் பகுதியிலே மெசியா பற்றிய எசையா இறைவாக்கினரின் இறைவாக்கு இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். எசையா 42 அதிகாரம் 1-4 வரை சொல்லுகின்ற இறைவாக்கு மெசியா எப்படி இருப்பார், அவருடைய இயல்புகள் என்ன என்று கூறியதிலிருந்து இயேசுவின் இயல்புகள் சிலவற்றை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. இயேசுவின் இயல்புகளில் முதலாவது, இதோ என் ஊழியர். இயேசு ஒரு ஊழியராக குறிப்பிடப்படுகிறார். அது இயேசுவை சஞ்சலப்படுத்தவில்லை. மாறாக பாவிகளான தனது சீடர்களின் பாதங்களை முழந்தால் படியிட்டு ஒரு வேளையால் மட்டுமே செய்யும் காரியத்தை அவர் பாதம் கழுவி செய்கிறதை யோவான் அர்ச்சி 13:1-17 வரை நாம் பார்க்கிறோம். நம்மில் எத்தனை பேரால் தயக்கமின்றி பிறருடைய பாதங்களை கழுவ முடியும்? மேலும் இயேசு, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும், இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும், பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் என்று மத்தேயு 20:26-28 வரை உள்ள வாசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் இரண்டாவது குணம், அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இயேசு. தந்தையின் திட்டத்துக்கு இவர் பணிந்து வாழ்ந்தது தந்தையை நெஞ்சம் பூரிப்படைய செய்தது. மரிப்பதற்கு தயாராக கீழ்ப்படிந்த இயேசுவை தந்தை பூரிப்புடன் பார்க்கிறார். நம்மில் பலர் சாவு பற்றி எண்ணுவதற்கே முன்வர மாட்டோம். அப்படி இருக்க நம்மில் எத்தனை பேர் நமது விசுவாசத்திற்காக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்காக மறிக்க முன்வருவோம்? இயேசுவின் குணங்களில் 3, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். இயேசுவின் திருமுழுக்கின் போது தூய ஆவியார் அவர் மீது புறாவடிவில் இறங்கி வந்தார் என்றும், வானத்திலிருந்து ஒரு குரல் எசையா இறைவாக்கினர் முன்னறிவித்த அதே வசனங்களை ஒழித்ததையும் நாம் பார்க்கிறோம். நாமும் தூய ஆவியால் நிரம்பியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தூய ஆவியின் செயல்கள் நம்மிடம் இருக்கிறதா? 4வது குணம், இயேசு மென்மையும் கனிவும் உடையவர். ஜீசஸ் வாஸ் ஜென்டில் அண்ட் மீக். இயேசு யூத மத தலைவர்களுடன் பல சச்சரவுகளுக்கும் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்த போதிலும் அவர்களைப் போல் அவர் கூக்குரலிடவோ, சண்டையிடவோ, சச்சரவு செய்யவோ, தர்க்கங்களில் ஈடுபடவோ இல்லை. நமது வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு கருத்தை பற்றி விவாதிக்கையில் உணர்ச்சி வசப்பட்டு தற்காப்பு மனநிலையுடன் நாம் செயல்பட்டு மற்றவர்களை குற்றவாளியாக்க முனைந்து நிற்கிறோம். இயேசுவை பின்பற்றி அவரது குணங்களை கடைபிடிக்கையில் நம்மை காணும் உலகினரும் அவருடைய குணங்களை நாமும் கடைபிடிப்போம் என்று நம்மால் தூண்டப்படுகின்றனர். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவை ஒழிக்க முற்படுகின்றனர் பரிசேயர் கூட்டம். இயேசுவை ஒழிக்க நினைத்ததற்கான முக்கிய காரணம் இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறினார் என்பதாகும். நேற்றைய நற்செய்தியில் பசியால் வாடிய தனது சீடர்கள் வழியில் கதிரை கொய்து உண்டதை ஓய்வு நாள் சட்டத்தை மீறிய செயலாக குற்றம் சாட்டினார்கள் பரிசேயர்கள். அவர்களை இயேசு கடுமையாக சாடினார். அதற்கு அடுத்து ஓய்வு நாளில் இயேசு சூம்பிய கையனை குணமாக்குகிறார். இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறி நன்மை செய்ததால் பரிசேயர்கள் அவரை ஒழித்து கட்ட முயன்றனர். ஓய்வு நாளில் நன்மை செய்வது பாவமா? ஓய்வு நாளில் குணப்படுத்தினால் பரிசேயர்களை பகைக்க வேண்டியிருக்கும் என்றாலும் இயேசு நன்மை செய்ய தவறவில்லை. நன்மை செய்ய எந்த தடையும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் முனைந்து நின்று நன்மை செய்து, நன்மை செய்வதற்கு மட்டுமல்ல ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் தான் என்பதை உறுதி செய்ததை பார்க்கிறோம். நன்மை செய்தவரை ஏன் பரிசேயர்கள் ஒழிக்க முயன்றனர் என்பது நமக்கு புரியாத புதிராகும். இது குறித்து யோவான் தனது நற்செய்தியில் அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 கூறுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியை கேட்டு அதன் விளக்கத்தை பெற்ற நாம் 2 காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களை
நம்மோடு வாழ்கின்ற நம் குடும்பத்தினரை நம் கருத்துக்கு ஒத்துப்போகவில்லை, நமக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள், அல்லது அடிமை போல் செயல்பட விரும்பவில்லை, தங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து கொள்கிறார் என்பதனால் நாம் வெறுக்கிறோம். நாம் சொல்லுவதை செய்யாதவர்களை நாம் கரித்து கொட்டுகிறோம். அவர்களை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுகிறோம். அவர்களை அழித்துவிடவே நினைக்கிறோம். ஆக நம்மோடு ஒத்துப்போகாதவர்களை அழித்துவிட நினைக்கிற மனநிலை பரிசேயர்களுக்குரிய மனநிலை என்பதை புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய குணங்கள், அவர் நெறிந்த நாணலை முறியார், சச்சரவு செய்யார், அவர் யாரையும் அழிக்க நினையார். அவருடைய இயல்பு எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கும் நன்மை செய்து கொண்டே செல்வதாகும். ஆகவே புனித பவுலடியார் கலாத்தியர்களது திருமுகத்தில் 6:9 சொல்லுவது போல, தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்வதில் மனந்தளராதிருப்பமாக. அதுவே இயேசுவின் குணம், அதுவே கிறிஸ்தவர்களுடைய குணமாகவும் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களுக்கு பிரியமான தேவனே, இதோ எங்கள் குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சச்சரவுகள். எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவி மீது மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி விட்டான் என்றும், குடும்பத்திலே அண்ணன் தம்பிகள் அடித்து கொண்டு ஜெயிலில் இருக்கிறார்கள் என்றும், அண்ணனை தம்பி கொள்வதும் தம்பியை அண்ணன் கொள்வதும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி தங்களுக்கு பிடிக்காதவர்களுடைய பெயரை கெடுப்பதுமாக நாங்கள் இருக்கிறோம். காரணம், நாங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் கேட்கவில்லை, தங்களுடைய விருப்பப்படி மற்றவர்கள் நடக்கவில்லை என்ற மனநிலையேதாகும். தங்கள் உருவாக்கிய சட்டத்தை இறை சட்டத்தை விட அதிகமாக முக்கியத்துவம் தருகிறவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மை இதோ இந்த ஜெபத்தில் ஏறெடுக்கிற நம்மை அவருடைய குணங்களாகிய, அவர் ஒரு ஊழியனைப் போல, அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்டவரைப் போல, எல்லாருக்கும் நன்மை செய்து எல்லாரையும் இறை பிள்ளைகளாக மாற்ற தன்னையே கையளித்து தாழ்ச்சியோடு எல்லாருடைய பாதங்களையும் கழுவி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவைப் போல் இருப்போம், புனித பவுலடியாரைப் போல் இருப்போம், கணவின் புனித சூசையப்பரைப் போல் இருப்போம், அன்னை மரியாளைப் போல் இருப்போம். நன்மை செய்வதில் மனந்தளராதிருப்போமாக. ஆமேன்.